ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து என்ன டைட்டில் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட புரிதலுக்கும் ஞான பக்தி கர்மா கிரியா யோகா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுவும் இதுவும் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ஒற்றுமை என்ன வேற்றுமை என்ன சேர்ந்திருக்கு என்ன சேரலை அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்டே புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஐயா போகன்னு சொல்லியிருக்காரு யோகா அப்படிங்கிறது ஒரு தனி டிபார்ட்மெண்ட், அது வேற டிபார்ட்மெண்ட், ஞான புரிதல் அப்படிங்கிறது வேற டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம கடைசியா பார்ப்போம். இந்த ஒரு பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் இப்போ இந்த இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பேசுற விஷயங்கள் எல்லாமே இதுவரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டது, நான் அதாவது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் புரிஞ்சுக்கிட்டது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், இதை வச்சுதான் நாம இப்போ இந்த இதை நான் எடுத்து போகிறோம். ஓகே, இது ஒரு விஷயம். நான் வந்து இதுதான் உலகத்திலே உண்மை இதுதான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போறேன். ஒன் மோர் திங், இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல எல்லாமே வந்து மாற்றத்துக்கு உட்பட்டது தான், எல்லாமே வந்து சேஞ்சஸ்க்கு உட்படாத விஷயம் அப்படின்னு எதுவுமே இல்லை, எல்லாமே மாறும், மாறிட்டு தான் இருக்கும், இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஓகே, நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்குமே வந்து நான் சொல்லியிருந்தேன், அந்த ஞான யோகா, பக்தி யோகா, கர்மயோகா, கிரியா யோகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த யோகா இதெல்லாம் பத்தி உங்களுக்கு என்ன ஐடியாஸ் இருக்கு அப்படிங்கறத சும்மா ஒரு ஒன் ஆர் டூ லைன்ஸ்ல சொன்னீங்கன்னா, நம்ம வந்து ஃபர்தரா இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். யாருக்கு விருப்பம் இருக்கோ நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு ஒரு ஞான யோகானா என்ன, பக்தி யோகானா என்ன, ரொம்ப விரிவா சொல்ல தேவையில்ல, சும்மா ஒன் ஆர் டூ லைன்ஸ் அந்த மாதிரி சொன்னா ஈஸியா இருக்கும். யாரோடயே சவுண்ட் வந்துட்டே இருக்கு, கொஞ்சம் மதியழகன் சார் நினைக்கிறேன். மதியழகனா? ஓகே, நான் பண்ணிட்டேன். ஓகே, ஓகே, நம்மளே நானே இப்படி பிரிய ஆரம்பிச்சு அப்புறம் அப்படியே நம்ம எடுத்துட்டு போகலான்னு நினைக்கிறேன். இப்போ ஞான யோகா, பக்தி யோகா, கர்ம யோகா, கிரியா யோகா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே, இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, ஒரு மனுஷன் ஒரு முக்தி ஒரு விடுதலை அடையணும் அப்படின்னா இந்த நாலு யோகாவும் அவனுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, இப்போ இந்த நாலு யோகா அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஞான யோகா அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த விஷயம் இது இப்படிதான் இருக்கு, இது இப்படிதான் நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது, இதுதான் ஞான யோகா. இது ஜென்ரலா எல்லா விஷயங்கள்லயுமே இருக்கு, அது உடம்பு பத்தியா இருந்தாலும் சரி, வெளி உலக சயின்ஸ் பத்தியா இருந்தாலும் சரி, ஒரு என்ன மாதிரி ஒரு விஷயமானாலும் இது இப்படிதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஞான யோகா. ஓகே, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பக்தி யோகா. பக்தி யோகா அப்படின்னா ஒரு ஜென்ரலா என்ன சொல்லுவோம், பக்தினாலே சரண்டர். ஸோ அந்த எல்லா விஷயமுமே நீங்க செய்யறது ஒரு பக்தியா ஒரு சரண்டரா பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு பக்தி யோகா அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் கர்மயோகா, கர்மயோகானா எல்லா விஷயங்கள் வெளியில செய்யறப்போ ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாம எப்போ அந்த விஷயங்களை செய்யறீங்களோ அது வந்து கர்மயோகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்புறம் அடுத்து வர்றது வந்து கிரியா யோகா. கிரியா யோகா அப்படின்னா யோகா பிராக்டிசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை பண்ணி அதன் மூலமா உங்க உடம்புலையும் உங்க மனசுலையும் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்து நீங்க வந்து செயல்படுறது. ஸோ இது வந்து கிரியா யோகா அப்படின்னு சொல்லுவாங்க.
சோ இந்த நாலு யோகாவும் ஒரு மனுஷனோட செயல்ல இருந்தாதான், ஒரு மனுஷனுக்கு இருந்தாதான் அவனால விடுதலை அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, இப்ப நான் சொல்றதெல்லாம் கண்டிஷன்ஸ் சொல்லல, இப்படி இப்படி இருந்தது இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்னாடி அப்படிங்கறத பத்தி நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இந்த நாலு இதுவும் சொல்லிட்டோம் இல்லையா, இந்த நாலுமே ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு 100% தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே சேர்ந்து ஒரு மனுஷனுக்கு 100% இருக்கணும், இருந்தாதான் அவன் வந்து ஒரு விடுதலை அடைவான் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, ஒரு 100% நம்ம எக்ஸாம்பிளுக்கு தான் இப்போ 100% எடுத்திருக்கோம். ஓகே, இப்ப எனக்கு எடுத்துக்கோங்களேன், அப்புறம் ஒரு மறுபடியும் இது எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றோம். ஒருத்தருக்கு இப்ப எனக்கு வந்து ஞான யோகா ஒரு 50% இருக்கு, அப்படின்னா கர்ம யோகா ஒரு 10% இருக்கு. இப்படி வந்து பர்சன்டேஜ் வந்து வேரியா டிஃப்ரெண்டா பிரிச்சு வச்சுட்டு, சரி இந்த இந்த ரேஷியோல இருந்தா விடுதலை வந்துருமா அப்படின்னு கேட்டா தெரியாது. சரி ஓகே, எல்லாமே 25 25 25 வச்சா விடுதலை வந்துருமா அப்படி கேட்டா தெரியாது. ஏன்னா என்ன ரேஷியோல இருக்குன்னு நமக்கு ஸ்கேல் பண்ணவும் தெரியாது, என்ன ரேஷியோ தேவைப்படுதுன்னு நமக்கு சொல்லவும் தெரியாது. நமக்கு மட்டும் இல்ல, வெளியில இருக்கிறவங்களுக்கும் நம்மள அக்சஸ் பண்ணி சொல்ல முடியுமான்னே தெரியல. சோ பாத்தீங்கன்னா, சோ இது ஒரு நம்ம எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்திருக்கோம், 100% தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி. சோ எவ்வளவு வேணும்னு தெரியாது, எப்ப வரும்னு தெரியாது. சோ இது எல்லாமே தெரியாமதான், சோ இது நாலுமே நமக்குள்ள வந்துட்டா நம்ம வந்து ஒரு விடுதலை அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற முயற்சியிலதான் இவ்வளவு நாள் வந்து நிறைய நிறைய யோக பிராக்டிசஸ், நிறைய வாலண்டியரிங் நிறைய பண்ணியிருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து இந்த நாளை பேஸ் பண்ணி இதனால ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் நிறைய இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஞான பக்தி கர்ம கிரியா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கனெக்டட் தான். இது இதை வச்சு இதை பண்ண முடியும், இதை வச்சு இதை பண்ண முடியும், இதை வச்சு இதை பண்ண முடியும்ட்டு நிறைய விஷயம் பண்ணலாம். அதுவும் எந்த எந்த லிமிட்ல பண்ண முடியும் அப்படிங்கறது அதுவும் இருக்கு. அதுவுமே ஒரு ஒரு மனுஷனை பொறுத்து மாறுபடும். அதுக்காக தான் ஒரு இந்த கன்காக்ஷன் மாதிரி என்ன ரேஷியோல அப்படிங்கறது நம்ம சொல்ல முடியாது. அதனால எல்லாமே சேர்ந்து பண்றப்போ எது எது எங்கெங்க எவ்வளவு தேவையோ அதாவது அங்க ஃபில் ஆயிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வாங்கி வாங்கி புரிஞ்சு ஸோ அந்த வழியில போகலாம் அப்படின்னு நம்ம போனப்பதான் நமக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெருசா எனக்கு தெரியல. எனக்கு அது அது என்னால் முடியலையா எனக்கு தெரியலையா எனக்கு தெரியல, பட் என்னால் பண்ண முடியல. ஸோ இதுதான் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்னாடி வரைக்கும் இதை புரிஞ்சுக்கிட்ட இருந்த நிலை. ஸோ இதுதான் இப்போ நான் இதில் சொல்ல வர்றது. ஓகே, இப்போ நீங்க எல்லாம் இந்த இந்த வியூவை பத்தி மட்டும் இப்ப பேசலாம். அதுக்கப்புறம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்த டாபிக் நம்ம ஓபன் பண்ணுவோம். நீங்க நான் இப்ப இது வரைக்கும் சொன்னதுல நீங்க ஏதாவது ஷேர் பண்ணணும்னா நீங்க பண்ணலாம். விமலா நீங்க கூட பண்ணலாம். இல்ல எனக்கு என்ன சொல்றதுன்னா, நீங்க சொன்னதுல வந்து ஸ்டெப் ஆஃப்டர் ஸ்டெப்பா எடுத்துடணும்னு வச்சுக்கோங்களேன். ஞான யோகா அப்படிங்கிறது நம்ம ஒரு விஷயத்த தெளிஞ்சுக்கிறது, தெளிஞ்சிடுறோம். பக்தி யோகாங்கிறது அந்த தெளிவுக்கு நம்ம கொடுக்குற சரண்டர். சோ கர்ம யோகாங்கிறது நீங்க சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வேலைகள்ல வந்து உங்களோட யோகம் யோகம்ங்கிறது வந்து மைண்ட் அண்ட் பாடி டுகெதர் இருக்கிறதான யோகம் இல்லையா. சோ அங்க சரண்டர் பண்ணிட்டோம்னா நம்மளால கர்ம யோகா பண்ணிட முடியும், கரெக்டா பண்ணிட முடியும் மைண்ட் அண்ட் பாடி டுகெதர். சோ அந்த யோகா பண்ணின பெனிஃபிட் கிரியா யோகாவா வந்து நமக்கு அந்த அனுபவம் அனுபவமா வந்து அடுத்த இதுல நமக்கு உதவும். சோ இத வந்து நான் வந்து you can also see it as a sequence. ஓகே, கனெக்டடா கனெக்டடா. ஓகே ஓகே, வேற யாராவது ஷேர் பண்ணுனா சொல்லலாம். ஜென்ரலா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அதைதான் ஷேர் பண்ண போறீங்க. அதுல ஒன்றும் என்ன சொல்றது, இப்ப நான் ஷேர் பண்றேன்னா எனக்கு எனக்கு தெரிஞ்சது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்ததுதான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க ஷேர் பண்ணலாம். வாங்கலேன் சூப்பா தோண்டி பேர் தெரியல. வணக்கம் மேடம். வணக்கம் சுடரொலி மேடம். சுடரொலி, சாரிங்க. ஓகேங்க, பரவாயில்ல பரவாயில்ல மேடம்.
மேடம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் படிச்ச வரைக்கும் நாலு யோகம் வந்து தனித்தனியானது, இண்டிபெண்டன்ட் மேடம். நாலு யோகமும் வந்து தனித்தனியானதா நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். பக்தி யோகம், பக்தி யோகம் இருக்கவங்களுக்கு மத்த இதுவும் தேவை, ராஜயோக பயிற்சியோ இல்ல கர்மயோகமோ இல்ல ஞான யோகமோ அவசியம் இல்ல. ஞான யோகம் உள்ளவங்களுக்கு மத்த யோகம் அவசியம் இல்ல. இந்த நாலு யோகமும் தனித்தனியானது. நாலு 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 ஒன்னா சுவாமி விவேகானந்தர் கூட சொல்லும் போது நாலு யோகமும் கலந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. பட் நாலு யோகமும் இண்டிபெண்டன்டாவும் ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிபெண்டாவும் நம்ம போலாம், அந்த பாதையில போலாம். இப்ப நம்ம நம்ம புரிதல வந்து நம்ம இயக்கத்துல வந்து ஐயா சொன்னது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் புரிஞ்சிட்ட வரைக்கும் முழுக்க முழுக்க அது ஞான யோகத்தினுள்ள அது உள்ள அதனுடைய பாதைன்னு நினைக்கிறேன். இதுல வந்து ஏன்னா இந்த வழியில பக்தி தேவையில்ல, கர்மயோகமும் தேவையில்ல, ராஜயோக ராஜயோக தரிச கிரியாயோக பயிற்சியும் இதுக்கு அவசியம் இல்ல. இந்த ஞான வழிதான் ஐயா காட்டுறது, ஞான வழிதான் ஞான யோக பாதை தான் அப்படிங்கதான் நான் புரிஞ்சு வச்சிருக்கேன் மேடம் இது வரைக்கும். ஓகே ஓகே, நம்ம இந்த பாயிண்ட் பத்தி லாஸ்டா நம்ம டிஸ்கஸ் பண்றப்போ நம்ம டீடைலா பண்ணலாம். சரிங்க சரிங்க மேடம், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வேற யாராவது ஷேர் பண்ணுமா? குமார் வாங்களே. வணக்கம் மேடம். வணக்கம்ங்களா, கேக்குதுங்களா? கேக்குது, நல்லா கேக்குது. பொதுவா நம்மளுக்கு எல்லாம் வந்து யோகா அப்படின்னு சொல்லி சொன்னாவே அதனுடைய டெஃபினிஷன் என்ன மாதிரி சொல்றாங்க, யூனியன் வித் த காட் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க, இறைநிலையோடு இணைந்து கொள்வது. அதுல வந்து என்னன்னாக்கா இப்ப நீங்க சொன்ன அந்த நாலு மார்க்கங்களுமே வந்து நாலு மார்க்கங்களுமே ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிற வழிமுறைகள் தான் அது. ஆனா பாதைகள் வெவ்வேறாக இருந்தாலும் அது சேரக்கூடிய ஒன்று இடம் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அதெல்லாம் கரெக்டா சேருதா இல்லையன்றதுக்கு அந்த எந்த கன்ஃபர்மேஷனும் இல்ல. இது எல்லாமே சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் நாலு பாதையில நாலு பேர் ஒன்னா ஸ்டார்ட் பண்றாங்க, நாலு பேரும் ஒன்னா போயிட்டு ஒரு இடத்துல ரீச் பண்ணி ஒரே மாதிரியான இடத்த தான் நம்ம பிடிச்சோம் அப்படின்றதுக்கான வழிமுறை அந்த கன்ஃபர்மேஷன் இல்ல. பயிற்சி முறைகள் தொடர்ந்து இப்ப பக்தியில இருக்கிறவங்க தொடர்ந்து பக்தியில போயிட்டே இருப்பாங்க, பக்திக்கான வழிமுறைகளை பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பக்தி முறையின் மூலமும் ஞானம் பெற்றதா நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பக்தியிலதான் பெற்றாங்களா இல்ல நம்ம ஐயா சொல்ற வழியில ஏதோ வந்து ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்து ஆனா பக்தி மூலமா நீண்ட நாள் இருந்ததுனால எனக்கு இதன் மூலமா வந்தது அப்படின்ற மாதிரி அவங்க டிக்ளேர் பண்ணிக்கிறாங்களான்னு தெரியல. அதே மாதிரி பயிற்சி முறைகளின் மூலம் வந்து பண்றதெல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா இப்ப வந்து இந்த ராஜயோகம், ஈவன் மனவளக்கலை எல்லாமே வந்து என்னன்னா இவங்க என்ன சொல்றாங்கக்கா, நீங்க உங்களை வந்து பக்குவப்படுத்தி உங்களுடைய வினைப்பதிவுகள் எல்லாம் வந்து நல்ல வினைப்பதிவுகளா மாறும் பொழுது உங்களுக்கு அந்த இறைநிலை தரிசனம் கிடைக்கும்ன்ற ஒரு விஷயமும் சொல்றாங்க. நம்ம ஐயா சொல்றது வந்து என்னன்னாக்கா ஞானம் பெற்ற பின்னாடி நம்முடைய வினைப்பதிவுகள் எல்லாம் போகுமா இல்ல வினைப்பதிவுகள் எல்லாம் பின்னாடி ஞானம் கிடைக்குமான்றது ஒரு பெரிய, அதாவது இந்த சொசைட்டில வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆன்மீக உலகத்திலேயே ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வாங்க பயிற்சிகள் எல்லாம் பண்ணுங்க, உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் தூய்மையாகும், அந்த தூய்மையாகும் போது இறைநிலை தரிசனம் தானா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கூடவே பயிற்சி முறைகள் அதே மாதிரி அந்த சரியான வாழ்க்கை முறைகள் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா அப்படி போகும் பொழுது பாத்தீங்கன்னாக்க நிறைய வந்து அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கும் ஒரு பரவசங்களை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற ஒழிய அந்த எதை இறைநிலை தரிசனம் அப்படின்னு அந்த இறைநிலை தரிசனம் எல்லாருமே கிடைக்குமா? இப்போ ஐயா சொல்ற புரிதல் மூலமா நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து கிடைக்குது. இப்போ அதே மாதிரி வந்து இது வந்து இறைநிலை தரிசனம் சொல்றாங்கன்றது அந்த டெஃபினிஷனே ரொம்ப இதா இருக்கும். அது நான் என்ன ரியலைஸ் பண்றேன் இறைநிலை தரிசனத்துல இல்ல இறைநிலையோடு இணைந்து கொள்ளுது, யூனியன் வித் த காட்ன்னு தான் சொல்றாங்க. யூனியன் வித் இறைநிலையோடு இணைந்து கொள்வது இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் வந்து ஒரே பிறையில நடக்குமா நடக்காம போயிருமான்னு தெரியல. இப்ப ஐயா வந்தீங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், மனதை நீங்க சரியான முறையில புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். மனசு ரெண்டு பேர் இயங்குது, ஒன்னு அறிவு பூர்வமா இயங்குது, இன்னொன்னு உணர்வு பூர்வமா இயங்குது. உணர்வு பூர்வமா இயங்குற ஒரு விஷயத்துல நம்முடைய அறிவு போய் குறுக்கிடாம அந்த உணர்வோடவே இந்த அறிவு கலந்துக்கும் பொழுது அதுவே நம்ம இறைநிலையோட இரண்டரை கலக்கிற மாதிரிதான் அப்படின்ற மாதிரி சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் கரெக்டாகவும் இருக்குது, ரொம்ப ஒரு அது ஒரு மனநிறைவும் வந்துடுது. அதுல அந்த பல அந்த தேடுதல்கள் நின்னு போகுது. ஆன்மீக உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த தேடுதல்னால்தான் தொடர்ந்து பல வகையில அவங்க வந்து டிரைவ் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. அந்த டிரைவ் எல்லாம் நம்மளுக்கு நின்னு போகும்போது நம்ம ஏதோ ஒரு நம்ம எண்ட் பாயிண்ட் ரீச் பண்ணிட்ட மாதிரி ஒரு டெஸ்டினேஷன் ரீச் பண்ண மாதிரிதான் ஒரு
ஃபீலிங் இருந்துகிட்டு இருக்குது. இப்படிதான் நம்ம போயிட்டு இருக்கு. திலகவதி வாங்க. திலகவதி ஹேண்ட்ரைஸ் பண்ணிருக்கீங்க. நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமே திலகவதி. திலகவதி உங்களுக்கு கேக்குதா? சரியில்லையா தெரியல. ஓகே, வேற யாரு இருக்கீங்க? Not able to unmute. Shekhar. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ஷேகர். நீங்க ஸ்பீக்கர் வந்து அன்மியூட் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காரு. இந்தியாஸ் வெரி பிராக்டிக்கல். ஓகே ஓகே. வேற யாருக்காவது ஏதாவது இதெல்லாம் ஷேர் பண்ணுமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, நம்மளே கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குமார் அவரு சொன்னாரு, இவர் சுடரொளி கூட சொன்னாரு, இது நாலுமே தனித்தனி ஒரு ஒருத்தரும் ஒன்னு ஒன்றுல டிராவல் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆக்சுவலி இது எனக்கு கொஞ்சம் கவனமா பாத்தீங்கன்னா தெரியும், நம்மளோட செயல்லையே, நம்மளோட சாதாரண செயல்லையே இது நாலுமே இருக்கும். இது நாலுமே அவங்களுக்கு யோகான்னு தெரியணும்னு அவசியம் இல்லை, ஆன்மீகம்னு பேர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன பேர் எதுவுமே பண்ண வேணாம். ஒரு ஒரு மனுஷன் செய்யற எல்லா செயல்லையுமே இது நாலுமே இருக்கும். ஒண்ணு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், ஒண்ணு கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஒண்ணு வந்து ரொம்ப 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 மினிமலா இருக்கனால அது தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட ஒரு ஒரு செயல்லையுமே இந்த நாலுமே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த நாலுமே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வர வர உங்களோட லைஃப் எனர்ஜி நல்லா ஆகும். லைஃப் எனர்ஜி நல்லானாலே நம்ம லைஃப் நல்லா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கா இருக்கும் பார்த்தீங்கன்னா. சரி ஓகே, இந்த முன்னாடி விமலா அவங்க சொன்ன மாதிரி இது கனெக்டடு தான், இது தனித்தனியா டிராவல் பண்ண முடியாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து பக்தி யோகால போனாங்கன்னா, பக்தி யோகால போய்கிட்டே அவங்க வந்து ஒரு ஞானமும் அவங்களுக்கு வரும், அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கர்மயோகமும் வரும், கிரியாவும் வரும்.
எல்லாமே வரும், ஆனா வேற வேற ரேஷியோல வரும். ஆனா அவங்க மேஜரா பக்தியும் பிடிச்சிருக்கனால பக்தியிலதான் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அவங்களுக்குமே அதுதான், ஒரு செயல் எந்த ஒரு செயல் யார் பண்ணாலும் இந்த நாளுமே அதுல இருக்கும். சோ அது வேற ரேஷியோஸ் தான் மாறும், தெரியும் தெரியாமல் இருக்கும். இது நான் சொல்ற விஷயங்கள், நீங்க கொஞ்சம் நீங்களே ஒரு தனிப்பட்ட முறையில எடுத்து ஒரு ஒரு செயலை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது இப்படிதான் இருக்கா அப்படிங்கறது தெரியும். நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு செயல் சொன்னீங்கன்னா கூட நான் அதுல வந்து கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் என்னால. சோ பாத்தீங்கன்னா இது இப்படிதான் இருக்கு. ஓகே, இப்போ நான் முதல்ல ஆரம்பிச்சேன் இல்லையா, இந்த இந்த நாளும் ஒரு மனுஷனுக்கு வந்துச்சு சரியான ரேஷியோல, அவன் அவனுக்கு தேவைப்படுற ரேஷியோல வந்ததுன்னா ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு. ஆனா பெரிய மாற்றமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மை எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடதுல விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம்தான் இது நாளுமே சரியான ரேஷியோல நடக்க ஆரம்பிக்குது அப்படிங்கறதுதான் இதுல ஒரு பியூட்டியே. சோ பாத்தீங்கன்னா இதுதான், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். இதுக்கு முன்னாடி இது நாளும் உங்களுக்கு சரியான ரேஷியோல நடந்தாதான் முக்தி கிடைக்கும்னாங்க. இப்ப முக்தி கிடைச்சது, முக்தினா ஐ மீன் விடுதலை, விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம்தான் இப்போ நமக்கு இந்த கான்செப்ட புரிஞ்சு இது இப்படிதான் நடக்குதா நம்ம தெரிஞ்சுட்டு புரிஞ்சதுக்கு அப்புறம்தான் எல்லாமே சரி வேற வேற அந்த இதுக்கான தேவையான ரேஷியோல நான் வேற மாதிரி நடந்துட்டு போயிட்டு இருக்கு. அதை ஒரு ஒரு விதமா தனித்தனியா பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் தான், இப்ப ஞான யோகா அப்படின்னு பாக்குறோம். இப்போ இப்ப நம்ம சில விஷயம் எந்த விஷயம் எப்படி எப்படி இருக்கோ அதை அப்படி பாக்குறது அதை அப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம இந்த கான்செப்ட்லயே நம்ம பாத்தீங்கன்னா மன உணர்வுகளும் தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அதுவா தான் வருது, உள்ளுக்குள்ள நமக்கு வேலை எதுவும் இல்லை, அதுவா தோன்றி அதுவா மறையுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். இதுலயே என்ன கேட்டா ஒரு ஞான யோகம் அடங்கிருது, முடிஞ்சிருது. ஓகே குட், வெல் அண்ட் குட். நெக்ஸ்ட் வருவோம், நெக்ஸ்ட் வந்து சரண்டர். இப்போ விமலா அவங்க சொன்ன மாதிரியே தான், எப்போ இதை இப்படின்னு தெரிஞ்சுட்டோமோ உடனே அடுத்து வர்றது ஓகே இது இப்படிதானே நடக்குது அப்படின்னு நம்ம அது வேணாம் அப்படின்னு நம்ம நம்ம கிட்ட இல்லைன்னு விட விட அது ஒரு சரண்டர் அப்படிங்கிற ஒரு இதுக்கு போயிருது. ஸோ அதுக்கு போறப்பே அதுல உங்களுக்கு பக்தி யோகா அதுவும் கவர் ஆயிருது. ரைட்டு, ஓகே. அடுத்து வர்றது வந்து கர்ம யோகா அப்படின்னு வச்சுக்கலாம். கர்ம யோகா அப்படின்னா வெளியில செய்ய வேண்டிய செயல்கள் அப்படி இருக்கும். இப்ப வெளியில செய்யற செயல்கள் எல்லாமே நம்ம முன்னாடி இந்த மன உணர்வுகளை பேஸ் பண்ணி தான் வந்து செயல் செஞ்சுட்டு இருந்தோம். இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே உள்ள வர்றதுக்கும் உள்ள வர உணர்வு அதை ரிஃப்ளெக்ஷனா வருது. இப்ப அடுத்து நான் செய்ய போற செயல் செயலுக்கு எப்படி தேவையோ அப்படி நான் செய்யறேன், அப்படி நான் யோசிக்கிறேன், அப்படி நான் செயல் செய்யறேன் அப்படின்னு நம்ம இறங்கிடுறோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா அந்த அவங்க அவங்க குறிப்பிடுற அந்த விருப்பு வெறுப்பு அது இல்லாம ஒரு கர்ம யோகா வெளியில தேவைப்படுற செயலை சூழ்நிலைக்கு தேவையான செயலை செய்யறேன் அப்படின்னு நம்ம இறங்குறப்போ அதுலயே உங்களுக்கு கர்ம யோகா அதுவும் கவர் ஆயிடுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிரியா யோகா. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ கிரியா யோகா அப்படின்னாலே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகெய்ன் மை அண்டர்ஸ்டாண்ட் அக்கார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு யோக பிராக்டிசஸ் யோக சாதனைகள் அதெல்லாம் நீங்க பண்ண உங்க உடம்புலையும் உங்க உணர்வுகளையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை எப்படி இன்னும் நமக்கு புரியுற கொஞ்சம் இது ஷார்ட்டா எடுத்துக்கலாம்னா, ஒரு ஹார்ட்வேரோ ஒரு சாஃப்ட்வேர் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுதான் அந்த கிரியா யோகால மேஜரா நடக்கிறது. ஓகே அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இப்போ நம்மளோட கிரியா யோகா எப்படி இதுல எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வெளியில அந்த ஒரு செயல் செய்யறப்போ இப்போ அந்த செயலுக்கான இதுக்கு முன்னாடி இருந்த பதிவுகள் இருக்கு பாத்தீங்களா, அது இப்போ நீங்க வெளியில தேவையான செயல் செய்யறப்போ இப்ப செஞ்ச செயலோட பெனிஃபிட்ஸோ பாதிப்போ ஏதோ ஒண்ணு போயிட்டு அதை வந்து அப்டேட் பண்ணும். அதை அப்டேட் பண்ணி மறுபடியும் வரப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் மாறி வர மாதிரி தான் அது மறுபடியும் செயல்பட ஆரம்பிக்கும். ஒரு செயல் நீங்க முன்னாடி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம முன்னாடி பண்ணதுக்கும் இப்ப பண்றதுக்கும் இது நான் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல் ஆஃப் சடன் சவுண்ட் வருது. பாஸ்கர் சார்மா, பாஸ்கரா
பாஸ்கர் நீங்க ஹலோ பாஸ்கர் கொஞ்சம் நீங்க மியூட் பண்ணிக்கிறீங்களா? பாஸ்கர் கேக்குதா உங்களுக்கு? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே இப்போ நான் சொல்கிறேன் இந்த சேஞ்சஸ் எல்லாம் ஒரு ஒரு நாளில் நடக்கும், பத்து நாள் நடக்கும், ஒரு வருஷம் நடக்கும் அப்படின்னு கேரண்டி இல்லை. பட் ஆனால் மெதுமெதுவாக அந்த சேஞ்சஸ் நிகழ ஆரம்பிக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த செயல் நீங்கள் திருப்பி அந்த அதே செயல் புரிதலுக்கு அப்புறம் செய்ய செய்ய உள்ள இருக்கிற அதோட அது ரிலேட்டடான ஒரு சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், மெதுமெதுவாக சேஞ்ச் ஆகி அது எப்படி தேவையோ அப்படி மாறும். இது நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் இல்லையா, இயல்பு அப்படின்னு சொல்றது அப்படி கூட எடுத்துக்கலாம். நீங்க நம்ம வந்து இயல்பு அதை அப்படியே விட்டுட்டு நம்ம செயல் செய்ய ஆரம்பிக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த இயல்புலேயே உங்களுக்கு தேவையான மாதிரி அது வந்து ஃபைன்டியூன் ஆகிறதுக்கு ஃபைன்டியூன் ஆகும் அது. ஸோ இதுதான் அந்த கிரியா யோகா அப்படிங்கிறது வந்து இந்த சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நடக்கும். ஸோ இந்த நாளுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் ஸோ இந்த நாளுமே ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டுக்கு அதுவா இனிஷியேட் ஆகி அதுவே நடந்து அதுவே போக ஆரம்பிக்கும். ஸோ விடுதலை இது நாளும் நடந்து விடுதலை வர்றது விடுதலை அப்படின்னு சொல்றதை விட விடுதலை வந்ததுக்கு அப்புறம் தான் இது நாளுமே நடக்குது. சரி ஓகேங்க, முன்னாடி வந்து விடுதலைக்காக இந்த நாளும் நல்லா நடக்கணும்னு சொன்னாங்க. பட் இப்போ நமக்குதான் விடுதலை வந்திருக்கு அப்படின்னா விடுதலை வந்தாலும் இதெல்லாம் வந்து பை ப்ராடக்ட். பாஸ்கர் நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? மிஸ்டர் ராமசாமி கூட கொஞ்சம் மீட் பண்ண சொல்றீங்க மேடம். ராமசாமி ஓகே நான் பண்ணிட்டேன். ஸோ ஓகே இப்போ நான் முன்னாடி சொன்னதுபடி ஸோ நான் இது நாளும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு விடுதலை பாசிபிள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ தான் நமக்கு விடுதலை வந்துருச்சே இனிமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணி நடத்தலை. இதுக்கெல்லாம் ஒரு டைட்டில் கொடுத்து இது இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதுவும் முயற்சி பண்ணிலாம் கூட இதெல்லாம் அப்படிலாம் இதெல்லாம் மாத்தலை. இதெல்லாம் பை ப்ராடக்டாகவே அது பாட்டுக்கு நடக்கும். ஸோ இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பை ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ண முடியாது, இது அப்படி நடக்காது. ஸோ எப்போ உங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகுதோ அதில் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் தான் எல்லாமே வந்து மெதுமெதுவாக சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது இந்த இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் இந்த நாளும் சேர்ந்ததுக்கு அப்புறம் விடுதலை அப்படின்னு சொன்னது போய் இப்போ விடுதலைக்கு அப்புறம்தான் இது எல்லாமே நடக்குது அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இது அப்படியே உல்டா சேஞ்ச். அது எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல, அவ்வளோ ஒரு அது எனக்கு சொல்ல தெரியல ஆக்சுவலி, அவ்வளோ ஒரு வண்டர்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்தா நீங்க ஷேர் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன இந்த கருத்துல இப்போ நான் சொன்னேன் இல்லையா விடுதலைக்கு அப்புறமா வந்து இது நாலுமே பை ப்ராடக்டா அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. விமலா? எஸ் மா. ஹலோ. நீங்க ஷேர் பண்ணலாமே. யாரோ வந்திருக்காங்க சொல்றாங்க இல்லையா? தெரியல, யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல, கேட்கல. நீங்க சொல்லுங்க அடுத்தவங்க. ஆக்சுவலி ஐயாவோட புரிதல்ல இந்த நார்மலா இந்த நாலேஜ் விஸ்டம்னு ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நம்ம வந்து நாலேஜ் அப்படிங்கிறது நம்மளோட அறிவை வளர்த்துக்கிறது. லைக் வந்து கரண்ட வந்து தொட்டா ஷாக் அடிக்கும் அப்படின்னு கத்து கொடுப்பாங்க, அது வந்து நாலேஜ். அந்த கரண்ட் வரும்போது தொடாம இருக்கிறதோ அதை தொட்டு இருக்கு அந்த நேரத்துல அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து ஒர்க் பண்றதுங்கிறது வந்து விஸ்டம் இல்லையா. இப்போ ஐயா கிட்ட என்னன்னா அது ரெண்டுமே அந்த தியரி பிராக்டிக்கல் ரெண்டுமே வந்து அந்த புரிதல் தான். சோ அந்த புரிதல் அவர் சொல்லி கொடுக்கும் போது அது நாலேஜ், அதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா விஸ்டம் இல்லையா. சோ அந்த அதான் அவர் புரிதலை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் சொல்ற அந்த லைன் வந்து ரொம்ப நான் ரொம்ப ரசிச்சது.
நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. சோ இதுல வந்து தியரி பிராக்டிகல்ஸ் ரெண்டுமே வந்து அந்த போர்ஷன் இஸ் ஓவர். சோ இத வந்து இதுல வந்து கன்ஃபியூஸ் ஆறுது அப்படிங்கறத விட நம்ம இந்த ஓப்பனா வியூ பண்றது அப்படிங்கறது எனக்கு இட் மேட்டர்ஸ் ரொம்ப தோணும். அதாவது ஓப்பனா அவர் சொன்னதை நம்ம எடுத்துனிட்டு அப்புறமா அதை ஆராய்ச்சி பண்ணோம்னா அது வந்து சரண்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப ஒரு டாக்டருக்கே படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பல் டாக்டர் வந்து கண் டாக்டர் கிட்ட போறாங்கன்னா அவங்க கத்துண்ட அறிவோட போக முடியாது. அவங்க கண் பிரச்சனைக்காக போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அவங்களுக்கு சரண்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஐயா சொன்னதை நம்ம ஃபுல்லா ஓபன் மைண்டோட அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம புரிஞ்சுட்டு அப்புறமா அதை வந்து நம்ம ஆராய்ஞ்சினோம்னா அதுல வந்து நம்ம அவருக்கு அந்த அவர் சொல்றத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட க்வெஸ்சன்ஸ் ரைஸ் ஆகும் போதுதான். ஏன்னா நான் அந்த ஞான முகாம்லாம் அட்டன் பண்ணும்போது நான் ஃபீல் பண்ணேன் அதை வந்து நம்ம அந்த இடத்துல தான் அந்த பக்தி யோகா அப்படிங்கிற அந்த சரண்டர் கரெக்டா அது புரிஞ்சுட்டோம்னா அதுக்கப்புறமா பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா அவரே சொல்ற மாதிரி அதோட இன்டர்ஃபியரன்ஸ் நமக்கு வந்து நம்மளோட தாட்ஸோட இன்டர்ஃபியரன்ஸோ இல்ல ஃபீலிங்ஸ் என்னன்னா இப்ப நம்ம தெரிஞ்சிருந்த அப்புறமும் எஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு வெளில வர தெரியும். நமக்கு தெரியாம நம்ம அதோட டிராவல் பண்ணுவோம். பழக்க தோஷம் இருக்கு, எல்லாமே இருக்குல்ல, நம்மளும் மனுஷங்க தானே. சோ அந்த பழக்கத்துல அந்த தாட்டோடையோ ஒரு ஆனா அந்த மொமெண்ட் ஒரு மொமெண்ட் நிச்சயமா ரியலைஸ் பண்ணிடுவோம், வில் ஸ்டெப் பேக், ஓ நம்ம தெரியாம இதோட பயணிச்சுட்டோம் போல இருக்கு, நம்மளே வெளியில வந்துருவோம். அப்ப அகைன் அதோட இம்பாக்டும் இருக்காது. சோ இப்போ இது வந்து உங்களுக்கு அந்த கிரியா அப்படிங்கறது என்னன்னா இந்த அப்டேஷன்ல அப்ப அந்த புரிதலோட சேர்ந்து நம்ம பயணிக்கிறோம் இல்லையா, நம்மளோட கர்மால அந்த புரிதலோட சேர்ந்து பயணிக்கும் போது சோ நமக்கு அந்த ஞானம் பக்தி கர்மா கிரியா எல்லாமே டுகெதர் ஒரு பண்டிலா வந்து ஒரு ஹாலிஸ்டிக்கா நமக்கு இட் இஸ் சப்போர்ட்டிங். Thank you. சுடரொளி நீங்க வாங்கலாம் இப்போ. மேடம் நான் ஐயாவோட புத்தகங்கள் தான் மேடம் நான் படிச்சுட்டு இருக்கேன். இன்னும் ஞானமுகம் அட்டன் பண்ணணும்னு இன்னும் இவ்வளவு நாள் ட்ரை பண்றேன், என்ன முடியல அட்டன் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்கல மேடம், முடியல என்னால. ஐயாவோட புத்தகங்கள் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன் மேடம், அந்த இதுதான் இன்ட்ரெஸ்ட்லதான் நான் வந்து கலந்துக்கிறேன் மேடம். எனக்கு எனக்கு இன்னொரு கேள்வியில் தான் வருது மேடம். எனக்கு நீங்க நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தெளிவுல தெளிவு ஏன்னா மத்த இந்த வினாக்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை மேடம். இப்ப கேள்விகள் தான் வருது எனக்கு வந்து. இப்ப நீங்க பேசுறீங்கன்னா எனக்கு கேள்விகள் தான் வருது. என்னன்னா புத்தரை உதாரணத்துக்கு எடுத்துக்க தோணுது, புத்தருக்கும் பக்திக்கும் சம்பந்தமே இல்லாம இருந்தது மேடம். புத்தர் வந்து அந்த ராஜயோக அந்த ராஜயோகத்து பாதையில் தான் போனாரு, அவருக்கு தெளிவு கிடைச்சதும் அதுல தான் கிடைச்சது. பக்திக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்ல இல்ல மேடம், நான் பிடிச்ச வரைக்கும் சம்மந்தம் இல்ல. அதனாலதான் நான் வந்து இந்த நாலு பாதைகளும் தனித்தனியானது அப்படின்னு சொல்ல தோணுது மேடம். அதே மாதிரி பக்தி பக்தியில பாத்தீங்கன்னா பக்தியில இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருக்கு வந்து ஞான யோகம் கிடையாது, ஞான யோக பாதையில வந்தவர் கிடையாது, அவர் பக்தி யோகத்துல தான் போனாரு. அவர் பக்தி கடைசியில அவர் வந்து ஞானம் அவருக்கு கிடைச்சதும் அந்த பக்தி யோகத்தின் மூலம் தான் கிடைச்சதுன்னு படிச்சிருக்கேன் மேடம். அதனாலதான் எனக்கு திரும்ப திரும்ப இது வந்து நாலு கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ வந்து புத்தாக்கு வந்து பக்தி ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, நீங்க பக்தினா ஒரு கடவுள் சம்பந்தப்படுத்திதான் பக்தி அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. சோ அப்படி இல்ல, இப்ப உங்க பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, உங்க பேரண்ட்ஸுக்கு நீங்க ஏதோ நீங்க உங்க ஏதோ பண்றீங்க இல்லையா, ஒரு லவ்வோட ஏதோ ஒண்ணு பண்றீங்க இல்லையா. சுடரொளி கேக்குதா? கேட்டுருக்கு மேடம், கேட்டுருக்கு. ஓகே, அப்போ அந்த உங்க 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 பேரண்ட்ஸ்க்கு நீங்க அது பண்றது அதுவும் ஒரு வகையான பக்தி தானே? கண்டிப்பா கண்டிப்பா. அது 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 இல்லாம நீங்க அது பண்ண முடியாது இல்ல. ஓ, உங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது, அப்ப அந்த குழந்தைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க தான் பார்த்து எடுத்து பண்றீங்க அப்படிங்கிறப்போ ஏன் பண்றேன் ஏன் பண்றோம், அது ஒரு ஒரு வகையான பக்தி, ஒரு வகையான சரண்டர், ஒரு வகையான லவ் தானே? சோ நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பக்தி அப்படின்னு நினைச்சா ஒரு கடவுள் ஒரு ஏதோ ஒரு இது வச்சு இது வச்சு இதுதான் பக்தி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பக்தினா அது அர்த்தம் இல்லை. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, நான் இப்ப நீங்க சொல் இது எல்லாமே இப்ப நான் பேசுறேன் இது எல்லாமே என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் தான்.
இப்போ வந்து புத்தா அப்படின்னு எடுத்துட்டோம்னா கூட, இப்ப அவர் வந்து மக்களுக்கு பண்ணாருன்னா மக்களுக்கு ஏன் அவர் பண்ணணும்? அவர் மக்கள் மேல ஒரு லவ் இருந்தனால தானே அவரால் பண்ண முடிஞ்சது. மக்கள் இப்படி இருக்கணும்னு நினைச்சுதானே பண்ணாரு. விளக்கம் ஞானம் விளக்கம் கிடைச்ச பிறகு எல்லாமே புரியுது இல்ல? ஞான விளக்கம் இல்ல இல்ல, நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம இப்ப எடுத்திருக்க சப்ஜெக்ட்ல என்னன்னா ரெண்டு பார்ட்டா இருக்கு. ஒரு பார்ட் என்னன்னா, நம்ம நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி இத நாலுமே வந்தாதான் விடுதலை கிடைக்கும்னு நினைச்சோம் முன்னாடி, அதுக்காக செயல் செஞ்சோம், நமக்கு வரல. இப்போ விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து நமக்கு எனக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஆனா நான் இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்றேன், நம்மளோட வாழ்க்கையில நம்ம செய்யற எல்லா செயல்கள்லயுமே இந்த நாலு ஆஸ்பெக்டும் இருக்கு. நாலு ஆஸ்பெக்டுமே இருக்கு, ஆனா வேற வேற ரேஷியோல இருக்கு. சிலது ரொம்ப கம்மியா இருக்கனால அது இல்லைன்னே நம்ம நினைச்சுக்கிறோம். சோ அப்படி இல்ல, எல்லாத்துலயுமே இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். சோ புத்தா அவருக்கு வந்து நம்ம என்னன்னா அந்த யோகா எல்லாமே தனித்தனி பார்த்து அப்படின்னு எடுத்ததுனாலதான் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். சோ இது நாலுமே சேர்ந்துதான் டிராவல் பண்ணுதுன்னு சொல்ல வரேன். புரியுது மேடம், புரியுது. நாலுமே எப்பவுமே ஒன்னாதான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி புரிதலுக்கு முன்னாடியுமே ஒன்னாதான் இருக்கு, அது புரிந்த பிறகுமே அது வந்து அமைஞ்சிருது. கரெக்டா எந்த ரேஷியோல வரணுமோ அது அமைஞ்சிருது அப்படின்னு சொல்ல. ஆமா, அது அதுவா? ஆமா, அது டேக்ஸ் பிளேஸ். ஆமா, அவ்வளவுதான் அந்த மாதிரி. ஆமா, புரியுது, புரியுது மேடம், புரியுது, புரியுது மேடம். தேங்க்யூ, தேங்க்யூ மேடம். ஓகே, தேங்க்யூ. வேற யாராவது ஷேர் பண்ணுமா? பாலு நீங்க கூட வரலாமே. பாலு மேடம், கிரியா மார்க்கம்னா என்ன? கிரியா மார்க்கம், நான் இப்போ கிரியா தியானம். ஆமா, கிரியா. ஆமா ஆமா, கிரியா யோகம் அப்படிங்கறது யோக பிராக்டிசஸ் பண்றோம் இல்லையா, யோக சம்பந்தப்பட்ட பிராக்டிசஸ் இருக்கு இல்லையா, பிசிக்கல் யூஸ் பண்ணி இல்ல மூச்சு போய் என்ன எத்தனையோ அந்த பிராக்டிசஸ் இருக்கு இல்லையா. சோ இந்த பிராக்டிசஸ் எல்லாம் நீங்க பண்றப்போ உங்க உடம்புலையும் உங்க மனநில உங்க உங்க மூளையிலையும் மனநிலையும் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இத நம்ம எப்படி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹார்ட்வேரும் சேஞ்ச் ஆகும், சேம் டைம் வந்து ஒரு சாஃப்ட்வேரும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்த கருத்தை மட்டும் நீங்க தனியா எடுத்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாதான் நம்ம இந்த கான்செப்டுக்கு ஒட்டி இது அடுத்து இது எப்படி வருதுங்கிறது உங்களுக்கு புரியும். இப்ப நான் சொன்ன இந்த விஷயம் நீங்க உங்களுக்கு ஓகேவா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். கிரியா யோகா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் யோக பிராக்டிசஸ் இருக்கு இல்லையா, அதுதான் கிரியா யோகா. அந்த கிரியா யோகா பண்றப்போ உங்க பிசிக்கல் மென்டல் உங்களுக்கு சேஞ்சஸ் நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது அதை வச்சுதான் நீங்க இன்னொரு அடுத்த ஸ்டெப் மூவ் ஆவீங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே எல்லாமே மெடிடேஷன், ஹட யோகா, பிராணயாம், எது வேணா வச்சுக்கோங்களேன். யோகான்ற பேர்ல நம்ம என்னெல்லாம் வச்சிருக்கோமோ எல்லாமே. இப்போ இந்த இதுல வந்து நம்ம வந்து இப்போ நீங்க ஞான யோகம் சொன்னீங்க இல்லைங்களா, இப்போ நம்ம ஐயாவுடைய புக் எடுத்துக்கிட்டாவே ஞான விடுதலை அப்படின்னு சொல்லி புரிதலால ஏற்படுற விடுதலை அப்படின்ற அதே மாதிரி அந்த புக்லயே பாத்தீங்கன்னாக்கா ஒரு இப்ப கேக்குறீங்களா? ஹலோ ஹலோ கேக்குது. இது அதே மாதிரி அந்த புக்ல பாத்தீங்கன்னாக்கா என்னோட வே ஆஃப் டீச்சிங் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் மை வே ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது புரிஞ்சுக்கிறது தான் என்னுடைய அந்த அந்த
அந்த ஞானத்துக்கும் ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு என்ன நினைக்கிறேன்னாக்கா, ஞானம்னாக்கா புரிதல் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன கொடுத்துருக்கீங்கன்னா, நீங்க ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்கீங்கன்னா புரிதலும் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் வெர்சஸ் இந்த நாலு கொடுத்துருக்கீங்க. ஞானம் அப்புறம் வந்து இது கர்ம யோகம் அப்புறம் வந்து கிரியான்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்ப இந்த ஞானம் பத்தி கொடுத்துருக்கீங்க, நாலு கொடுத்துருக்கீங்க பத்தி, இதோட இந்த வெஸ்டர்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்கீங்களா, அது அந்த அதாவது புரிதலும் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்புறம் இதெல்லாம் போட்டு இந்த யோகங்களும் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க, இந்த நாலு யோகம் கொடுத்துருக்கீங்க. அது பார்த்தா இந்த புரிதலும் ஞானமும் ஒன்னாதானே இருக்கு, ரெண்டுமே ஒரே. ஆமா இல்ல ஒண்ணுதான், ஞானமும் புரிதலும் ஒண்ணுதான். சும்மா நம்ம ஒரு என்ன சொல்றது, இது எப்படி இதுக்குள்ள இன்க்ளூட் ஆகுதுன்னு சொல்றதுக்காக அது அப்படி போட்டமே தவிர ஸ்பெஷலா வேற எந்த மீனிங்கும் இல்ல. ஓகே மேடம், எனக்கு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரியே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கேள்விப்பட்டது பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், தியான மார்க்கம், கிரியா மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னாக்கா ஆக்சுவலா இப்ப பக்தி மார்க்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த இவங்க கூட சொல்லுவாங்க இல்லைங்களா, பாஞ்சாலி கூட வந்து அந்த ரெண்டு கையும் மேல தூக்கிட்ட பிறகுதான் வந்து சரணாகதியான பிறகுதான் புரிதல் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு, அது வந்து இதுல இலக்கியத்துல வருதுன்னு வச்சுங்களேன், புராண கதைகள்ல வருது. ஆனா இந்த ரியல் இந்த வேர்ல்டுல பாத்தீங்கன்னா நம்ம தெரியும், புத்தர் இருந்தாரு, அப்புறம் வந்து ரமணர், ஜேகே, இவங்க மூணு பேருக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 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 பர்டிகுலர் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் மினிட்ல தான் வந்து, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தான் வந்து அவங்களுக்குலாம் அந்த புரிதல் ஏற்பட்டது இல்லைங்களா. இப்ப ஆக்சுவலா வந்து இவர் புத்தரை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னாக்கா 14 வருஷம் ஆகுது வீடை விட்டு வந்துட்டு பிறகு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் தான் புத்த கயான்ற ஊர்ல போதி மரத்தடியில உட்காந்துட்டு இது பண்றாரு, அப்பதான் வந்து அவருக்கு ஞானம் பெற்று அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு ஒரு கிளிம்ப்ஸ் மாதிரி தான், ஒரு திடீர்னு ஒரு ஸ்பார்க் மாதிரி தான். ஸோ அந்த சமயத்திலயும் பாத்தீங்கன்னாக்கா ஆக்சுவலா என்னுடைய புரிதல் மனசுல இருந்து விடுதலை அடைஞ்சது. அப்ப வந்து அவங்க வந்து டோட்டலி தே கெட் ரிலீவ்டு ஃப்ரம் மைண்ட், அந்த மனதினுடைய பிடிப்பு இருக்கீங்களா, இது கூட விடுதலை தான் சொல்றோம் இல்லைங்களா. விடுதலை அதாவது எல்லாருமே வந்து இந்த மனசுலதான் நம்ம வந்து சிறைப்பட்டு இருக்கோம் இல்லைங்களா. மனசுல வந்து நீங்க நடுவுல கூட ஒரு வார்த்தை சொன்னீங்க, வேண்டுதல் வேண்டாமே. இந்த ரெண்டுத்துல இருந்து நம்ம வந்து எங்க வச்சிருக்கோம்னாக்கா மனசுலதான் வந்து வேண்டுதல்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம், மனசுலதான் வந்து வேண்டாமைன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம். இது ரெண்டுத்தையும் விடுதலை அடையுது. இது விடுதலை அடையறதுக்கு வந்து புரிதல் வேணும் இல்லைங்களா. அதுக்கு வந்து ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம், கர்மயோகம் சொல்றது என்னன்னா இது கிரியா மார்க்கம் சொல்றாங்க. கிரியா மார்க்கம் எனக்கு தெரியலன்னு சொல்லி கேள்விப்பட்டேனாக்கா இந்த மூச்சு பயிற்சி இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து நம்ம வந்து கவனிக்கிறப்போ அதுல அதாவது மனசுக்கும் மூச்சுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மூச்சை வந்து நம்ம வந்து ஹார்னஸ் பண்றோம் வச்சுங்களேன். உதாரணத்துக்கு திடீர்னு நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்கோம், திடீர்னு ஒரு பாம்போ இல்ல ஒரு புளியோ நம்ம ரூம்ல வந்துச்சுன்னா நம்மளுக்கு மூச்சு மேல கீழே போய் வருது இல்லைங்களா. சோ அப்ப அந்த மூச்சை கவனிக்கும் போது ரிவர்ஸ் ப்ராசஸ் இருக்கு, மூச்சை கவனிக்க இது வந்து ஒரு மைண்டுக்கு ஒரு இது தகவல் போன பிறகு மூச்சு இறைச்சல் வருது இல்லையா. அதே வந்து மூச்சை வந்து நம்ம கவனிக்கிற பட்சத்துல மைண்ட் வந்து அமைதியாகுது அப்படின்ற மாதிரி கிரியான்னு நான் கேள்விப்பட்டது. அதுதான் நான் சொல்றேன், அதுதான் நீங்க சொன்ன இப்ப அதான் நான் சொன்னேன். யோக பிராக்டிசஸ்ல நீங்க பண்றப்போ உங்க மூளையிலயும் உங்க என்ன ஒரு ஹார்ட்வேர்லயும் சாஃப்ட்வேர்லயும் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்ற மூச்சு பயிற்சியும் அந்த மாதிரிதான். இப்ப கூட மோகன் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு, ஐயா வந்து இந்த தேல் கடி பத்தி சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருந்தாரு. அதுவுமே அப்படிதான், அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பிராக்டிஸ் தான், அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு யோகா 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 பயிற்சி தானே.
சோ அது பண்றப்பையும் சோ உங்களுக்கு உள்ளுக்குள்ள மாறுதல்கள் நடக்குது இல்லையா, அதத்தான் சொல்றோம். அல்டிமேட்டா வந்து மனசை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் புரிதல் இல்லைங்களா? அப்போ வந்து அதுக்கு வந்து இந்த பக்தி மார்க்கம், தியான மார்க்கம், கிரியா மார்க்கம், இது மூணும் நம்மளுக்கு அது மூலமா வி கேன், அதாவது என்னன்னாக்கா சைலன்ஸ் சொல்லுவாங்க. இல்ல பாலு ஒரு நிமிஷம் பாலு, ஆக்சுவலி என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி இது ஆன்மீகம்ன்ற பேர் சொன்னாலும் சரி, அதை தள்ளி வச்சீங்கனாலும் சரி, உங்க லைஃப் எனர்ஜி நல்லபடியா செயல்பட்டு உங்க வாழ்க்கை நல்லா நடக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த நாலுமே வந்து தேவைப்படுது. ஸோ இதுக்கு நீங்க பேர், நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதான் சொன்னேன், நீங்க இதுக்கு பேர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இது தெரியாம தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், எல்லாருமே செய்யறோம். ஸோ ஆனா இது நம்ம இந்த இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் நமக்கு எப்போ அந்த அந்த ஒரு விடுதலை நமக்கு வந்துருச்சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேட் ஆகுதுன்னு சொல்ல வரேன். ஆட்டோமேட்டிக் நம்ம எதுவுமே பண்ணல, தேவைப்படுறது லைஃப் எனர்ஜி. நான் தான் சொன்னேன் இல்லையா, ஒரு லைஃப் எனர்ஜி வந்து தேவைப்படுறது புரிதல் மட்டும்தானே மேடம். அதுதான் சொல்றேன், ஏற்படுறதுக்கு நம்மளுக்கு வந்து பக்தி மார்க்கமும் ஒரு வழிதான் இல்லைங்களா? சரணாகதி அடைறப்போ நம்ம வந்து டோட்டலி வி ஆர் கெட்டிங் ரிலீவ்ட் ஃப்ரம் தி மைண்ட். ஒரு மார்க்கத்துல போனீங்கன்னா, அதாவது ஒரு மார்க்கத்துல போனோம்னா நம் அது வந்து நம்மள வந்து மாட்டிரும், லாக் பண்ணிரும், உங்களுக்கு ஒரு ஒரு பிரேக் வந்துடும். இப்ப பக்தி மார்க்கத்திலே போனீங்கன்னா பக்தியிலேயே போயிட்டே இருந்தோம்னா எது சரி எது சரி எது தப்புன்னு தெரியாது. இப்ப பக்தியிலேயே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கடவுள் அப்படின்னு போறப்போ நீங்க பஸ் முன்னாடி போய் நின்றுவீங்கல்ல, பஸ்ஸும் கடவுள் தானே அப்படின்னு போய் நின்றுவோம் இல்லையா? சோ அந்த இப்ப பக்தி மார்க்கம் ஒரு ஒரு எந்த ஒரு தனிப்பட்ட மார்க்கம் வந்து உங்களுக்கு லைஃப் வந்து உங்களால லீட் பண்ண முடியாது. இந்த நாலுமே இருந்தா உங்களுக்கு இது பெட்டரா இருக்கும் லைஃப். இந்த நாலுமே நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த நாலுமே பேர் கொடுக்கணும், இதுக்கு ஆன்மீகம்னு ஒரு டேக் குத்தணும் அப்படின்ற அவசியமே இல்லை. நம்மளோட செயல்ல ஆல்ரெடி இருந்துச்சு, இருக்கு, இருக்க போகுது. புரிஞ்சவனுக்கு புரிஞ்சவங்களுக்கு இருக்க போகுது, புரியாதவங்களுக்கு இருக்க போகுது, படிச்சவங்களுக்கு இருக்க போகுது, படிக்காதவங்களுக்கு, எல்லா ஹியூமன் பீயிங்ஸோட செயல்ல இது இருக்கதான் போகுது. பட் வந்து அதோட பர்சன்டேஜ் வந்து ரொம்ப வேற வேற மாதிரி இருக்கும், சிலது தெரியும் சிலது தெரியாது, அவ்வளவுதான். இல்ல புரியுது மேடம், இப்ப நீங்க வந்து இது வந்து பர்சன்டேஜா வச்சுக்கிறீங்க, அது தப்புன்னு சொல்லல. அதாவது பக்தி மார்க்கமும் அப்புறம் வந்து கிரியா மார்க்கம் இதெல்லாம் வந்து நம்ம பர்சன்டேஜ்ல வச்சுக்கலாம்னு சொல்ல, இல்ல 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 நான் இல்ல வாட் தி டாபிக் யூ ஹேவ் டேக்கன் இஸ் வெரி வண்டர்ஃபுல். நிறைய நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு, ஐ ரியலி அப்ரிஷியேட். அதே சமயத்தில் நீங்க கேட்டதால என்னோட கருத்து சொல்லி, திருக்குறள்ல ஒரு குரல் இருக்கு, பற்றுக பற்றுத்தான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்று விடற்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, பற்றற்றவன் யாருனாக்கா இறைவன், அவனுடைய பற்ற புடிச்சு வச்சீங்கன்றார். எதுக்காக அப்படின்னா பற்ற விடுறதுக்கு. பற்ற விட்டுற பட்சத்துல என்ன ஆயிடுதுனாக்கா நம்ம கிட்டத்தட்ட வந்து மனசுல இருந்து ரிலீவ் ஆயிடும். அதே மாதிரி இவர் இனத்துல திருமூலர் இனத்துல திருமந்திரத்துல அருமை ஆசை அருமின் ஆசை அருமி ஈசனோட ஆயினும் ஆசை அருமின்றாரு. அதாவது ஆசை விடுறதுக்காக என்ன செய்யணும் செய்யணும்னாக்கா ஈசன் மேல வச்சிருக்கணும், ஆனா அந்த ஈசன் மேலேயும் ஆசையை விட்டுடணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி வள்ளுவரே இன்னொன்னு சொல்றதுதான், யாதனின் யாதனின் நீங்கிய அன்னோதல் அதனின் அதனின் இலன்றாரு. எது எது மேல நம்ம பற்று வைக்கிறோமோ, எது எது மேல நம்ம வந்து ஆசை வைக்கிறோமோ, அதனாலதான் நம்மளுக்கு துன்பம் வருது. அது எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா விடுற சமயத்துல எல்லா இதுல இருந்தும் நம்ம துன்பத்துல இருந்தும் விடுதலை அடையும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரிதான் இப்போ நீங்க பஸ்ன்னு சொன்னது எனக்கு புரியல, அது இறைவன் பாக்குற மாதிரி எனக்கு தெரியல. என்னன்னாக்கா அது
அதாவது இந்த ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், இப்ப பற்று வைக்கணும், இறைவன் மேல மட்டும் பற்று வைக்கணும், அது கடைசியில அதையும் பற்று வைக்கணும். நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, ராமகிருஷ்ணர் பக்தி மார்க்கம் சொன்னாங்க சொன்னீங்க இல்லைங்களா, அவரு குருநாதர் சைசாத்ரியா இல்ல தோத்தாத்ரியான்னு பேர் ஞாபகத்துல அவர்கிட்ட இவர்கிட்ட கேட்கிறாரு ராமகிருஷ்ணர் கிட்ட, உனக்கு என்ன தெரியுதுன்னு. அவரு காளி தான் பக்தர், அவரு என்ன தெரியுதுன்னு கேட்கிறாரு. எனக்கு எதுவுமே தெரியல, காளி மட்டும்தான் தெரியுது அப்படின்றாரு. அந்த காளியும் போட்டு உடையன்றாரு, அப்புறம்தான் அவருக்கு ஞானம் வந்ததா. அது அதனால வந்து பக்தி மார்க்கம் கூட ஒரு இதுதான், அதுவும் ஒரு போட்டு தான், அதுவும் ஒரு மீடியா தான். அதை புரிஞ்சுக்கிட்டு திடீர்னு அதே விடுற பட்சத்துலதான் நம்மளுக்கு வந்து கிடைக்குமே தவிர, இது கடவுளை நம்ம இது பண்றதால நம்ம நம்ம என்ன சொல்றது லௌகிக வாழ்க்கையில நம்ம வீடோ இல்ல பணமோ இல்ல பொருளோ எதுவும் கிடைக்காது, அதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பே இல்லை. என்ன கிடைக்கும்னாக்கா நம்ம அதுதான் இவங்க முஸ்லீம்ல வந்து சொல்லுவாங்க, ஏன்னா யாருக்கும் தலைவணங்க கூடாது, நம்ம அல்லாவுக்கு மட்டும்தான் தலைவணங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் அது அந்த ஒர்க் வந்து அந்த அல்லாவே விடணும், அப்பதான் வந்து நம்ம வந்து அந்த சுயத்தை புரிஞ்சுக்க முடியும். அல்டிமேட்டா நம்ம சுயத்தை புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, அதுதான் நம்ம தேவை. ஒன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அழக சொன்னீங்க அந்த கிரியா மார்க்கத்துல, ஒன்ஸ் நம்ம வந்து இது மாதிரி பண்ண 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 என்னவுனா நம்ம ஏற்கனவே வச்சிருந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து ஹார்னஸ்ட் ஆகிடுவோம், அவருக்கு அடுத்தவங்க என்ன பண்ணாலும் அவருக்கு என்ன பிரச்சனை, ஒண்ணு பிரச்சனை இல்லல்ல. ஹலோ, சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க. அவருக்கு பிரச்சனை, அவருக்கு விடுதலை அடையணும், அவ்வளவுதான் பிரச்சனை. அவருக்கு ஞானம் வரணும், அதுதான் பிரச்சனை. இப்ப அவரு எந்த ட்ரக்ஸுக்கும் அடிமை இல்ல, அவருக்கு அந்த ட்ரக்ஸ் பழக்கமும் இல்ல, அத பத்தி ஒரு நாட்டமும் இல்ல, எவனோ குடிச்சிட்டு போறான் எவனோ பண்ணிட்டு போறான்னு அதை பத்தி பிரச்சனை இல்லை அவருக்கு. இப்ப துன்பம் துயரம்ன்றது வந்து நமக்கு மட்டும்தான், இப்ப யாராருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும்தான் அது துன்பம் துயரம். அதுல இருந்து அவங்களுடைய குறிக்கோள். ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ கேக்குதா? உங்களுக்கு கேக்குதா? எனக்கு கேக்குது. ஹலோ, உங்க வாய்ஸ் தான் பிரேக் ஆகுது. கேக்குதா மேடம்? பக்தி யோகம் ஞான யோகம் இது எல்லாமே ஒண்ணுதான். என்ன ஒண்ணுன்னா, ஒண்ணு வந்து இந்த மெட்ரோ ட்ரெயின் போட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்பீடா போறது ஐயாவுடைய பாதை, ஸ்பீடா போய் இறங்கிடலாம். இல்ல நான் யூனிட்லதான் போவேன். ஹலோ சொல்லுங்க, எனக்கு கேக்குதே உங்களுக்குதான் கேக்கல. மெட்ரோ ட்ரெயின் மாதிரி ஸ்பீடா போயிடலாம். கேக்குதுங்களா மேடம்? இப்ப கேக்குது கேக்குது கேக்குதே எனக்கு. மெட்ரோ ட்ரெயின் மாதிரி மெட்ரோ ட்ரெயின் மாதிரி ஸ்பீடா போறது ஐயாவுடைய பாதை. இல்ல நான் யூனிட் ட்ரெயின் மாதிரி ஒரு ஒரு ஸ்டாப்பிங்ல நின்று நின்றுதான் போவோன்றது பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கம் வந்து தடம் பொருளத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயாவுடைய கான்செப்ட் என்னன்னா, பக்தி மார்க்கம் வந்து எதையோ ஒரு கான்செப்ட வச்சு அதை அடைய போற அடைய போற அடைய போறன்னு ஆசை வார்த்தை காட்டி காட்டியே இட்டுன்னு போவாங்க உங்களை. இதுதான் பக்தி மார்க்கம். ஆக்சுவலா அங்கதான் போய் சேருவோம், இது பிரச்சனை இல்லை, அங்கதான் போய் சேருவோம், லேட் ஆகும். ரெண்டாவது என்னன்னா, இடையில வந்து நிறைய இடையூறுகள் வரும், வெளியே வந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஐயாவுடைய மார்க்கம் வந்து முதல்ல கான்செப்ட், நீ போறது டெல்லிக்கு இப்படிதான் போனோம் வழி சொல்லிடுவாரு, இப்ப நீ அதுலயே போயிட்டு இருக்கணும், எதிர எது வந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் போறது டெல்லிக்கு. இதுதான் ஐயாவுடைய அந்த ஒரு ட்ராக். ஓகே, அதை இப்படி சொல்லலாமா? எல்லாமே ஒண்ணுதான். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பெரிய கோட்டை சுவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோட்டை சுவர்ல, பெரிய கோட்டை சுவர் இருக்கு, அந்த கோட்டை சுவர்ல வந்து ஒரு 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 கீ ஹோல் இருக்கு வச்சுக்கோங்க. இப்ப இந்த கோட்டை சுவர்ல இப்ப மற்ற மார்க்கம், மற்ற சொல்ற எல்லா மார்க்கமுமே தடவி பார்த்து தடவி பார்த்து போய் அந்த கீ ஹோல் கண்டுபிடிக்கிறது. ஆனா ஐயா, நம்ம இந்த கான்செப்ட் எப்படின்னா, கீ ஹோல் இங்கதான் இருக்கு, இந்த சாவி போட்டா அது திறந்துரும், வேணா நீ உள்ள போய்க்கலாம், அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஆமா, இவ்வளவுதான்.
இப்ப முஸ்லீம்ல வந்து அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னா அது ஒரு பக்தி மார்க்கம். அது வந்து எப்படின்னா அவங்க அடுத்தது சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, அவங்க இதுல சொல்லி இருக்கிறதையும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒண்ணு, அது எப்படின்னா ஒரு புடிவாத குணம், நான் இருந்துதான் அவன், நான் இருந்துதான் அவன், நான் இருந்துதான் அவன்றதுனால ஒரு புடிவாத குணத்துல அப்படியே இருப்பாங்க. எல்லாமே அங்கதான் போவோம், எல்லாருமே அங்கதான் போவோம். இப்ப நீங்க சொன்னீங்களே இந்த நான்கு மார்க்கம், கர்மா, கிரியா, ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம், நாலு மார்க்குமே விடுதலை அடைஞ்ச பிறகுதான் அடைச்ச. இதுக்கு முன்னாடியே நம்ம அப்படித்தான் இருந்திருக்கோம், தெரியுது இல்ல? இத புரிஞ்சிட்ட பிறகுதானே நம்ம இப்படிதான் இருந்திருக்கோம் அப்படின்னு தோணுது இல்ல? அது மாதிரிதான் இந்த விடுதலை அடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதுல அதுல ஆராய்ச்சி அதாவது கொஞ்சம் பார்த்தோம்னா எல்லாருமே அங்கதான் போய் ஆகும், வேற வழியே கிடையாது. என்ன ஒண்ணு சோகமா போனோம். இப்ப ஐயா அதுல வந்து மெட்ரோ ட்ரெயின்ல ஏறி உட்காந்துனா இது டைரக்டா டெல்லி தான் போய் நிக்கண்டா, எந்த பிரச்சனையும் போய் பார்த்து தூங்குடான், நம்ம ஸ்லீப்பர்ல போய் பாத்துக்கலாம். சிலர் என்ன பண்ணுவாங்க, யூனிட் ட்ரெயின் தெரியாம ஏறிட்டு யூனிட்ல ஏறிட்டு இந்த ஸ்டாப்பிங் டெல்லியா அடுத்த ஸ்டாப்பிங் டெல்லியா அப்படின்னு பாத்துட்டு 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 போவாங்க. இதுல பிரச்சனை என்னடானா இவன் டெல்லியில இறங்குவானா, இவன் டெல்லியில இறங்குவானா அப்படின்னு அடுத்தவங்களை கேட்டுக்கிட்டே இருப்போம் பாருங்க. அதுதான் பிரச்சனை. இங்க யாருக்கு விடுதலை வேணும், யாருக்கு மன துன்பம் வருதுன்னா உங்களுக்கு தான். யார் யாருக்கு இந்த கேள்வி கேக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மன துன்பம், இதுல இருந்து விடுதலை பெறுறது அவங்க மட்டும்தான். அவங்க மட்டும்தான் அவங்களுக்கு சுயமா ஆராய்ச்சி பண்ணிக்கணும். அதுதான் கிரியா. இதனாலயே சொல்லுவாரு, ஒண்ணு சொல்லியிருப்பாரு, அந்த தேல் கடியை கவனிச்சுட்டே இருந்தோம்னா அந்த கடி இருக்குதே தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமா அந்த வலி வந்து அந்த செகண்டுக்கு வர்றது, நிமிஷத்துக்கு அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வரும், அப்புறம் அவருக்கு ஒண்ணு ஒரு தடவை வரும், மறைஞ்சே போயிடும். அது மாதிரி அவங்களுக்குள்ளேயே அவங்க கவனிச்சாதான் இது ஈஸியா அந்த ஞானத்தை போய் அடையிறதுக்கான ஒரு வழியா இருக்கும் மேடம். ஓகே ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ மேம். ஹலோ மேடம், கரெக்ட் தான் மேடம், மோகன் சார் சொன்னது கரெக்ட் தான். ஐயா கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, இந்த குளத்துல குளிக்கிறத பத்தி சொல்லுவாங்க, டைரக்டா டைவ் அடிச்சு தண்ணி உள்ள இறங்கலாம், படிக்கட்டு வழியா கூட இறங்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஐயா எக்ஸாம்பிள் சொல்லிருக்காங்க, அது மாதிரி அல்டிமேட்டா வந்து என்ன ஏற்படுதுன்னாக்கா புரிதல் தான் ஏற்படுது. எல்லாத்துலயும் நமக்கு தேவைப்படுறது புரிதல் மட்டும்தான். அதனால நம்ம இவங்களே ஐயாவுடைய புரிதல்ன்றதே அதுதான், அதாவது இயலாமை இருக்கு இல்லைங்களா, அறிவை கொண்டு நம்ம மனசை வந்து சரி பண்ண முடியாதுன்ற இயலாமை தான் அவருடைய டோட்டல். ஓகே ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ. ஓகே 9:10 ஆகும் போது புத்தர் வந்து ஞானத்தை தேடிட்டு போனாரு ராமகிருஷ்ணர். சோ அவங்களுக்கு வந்து அதாவது பக்தியோட பர்சன்டேஜ் எக்ஸசிவா இருந்தது, இவருக்கு ஞானத்தை தேடுறது, ஞானத்தை தேடிட்டு போனதும் ஒரு ஏதோ நமக்கு மேல ஒரு ஆற்றல் இருக்குன்னு அது மேல இருக்கிற பக்தி அதுக்கிட்டதானே தேடிட்டு போனாரு இல்லையா. அந்த மாதிரி இவர்கிட்ட வந்து பக்தியோட பர்சன்டேஜ் ஜாஸ்தி. அந்த சுடரொலி சாருக்கு நான் என்ன எதுக்கு சொன்னேன்னா, இப்ப நான் வந்து ஞான முகாம் அட்டன் பண்ணலன்னு அவர் சொன்னாரு, நான் வந்து அந்த ஜூம் செஷன் தான் அட்டன் பண்ணேன். அந்த 8 வீடியோ வந்து டுகெதர் அடுத்தடுத்து ஒரு செஷன் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த நல்ல கிளியரா இதாகும். அந்த ஒரு ஒரு ஞான முகத்தோட கண்டினியூஸ் செஷன்ஸ் நாங்களாம் ஜூம்ல தான் அட்டன் பண்ண அந்த வீடியோஸ் இருக்குதா. அதே மாதிரி இப்போ இன்னொருத்தர் சொன்னார் இல்லையா, அந்த பக்தியில வந்து சரணாகதி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா. சோ இப்ப நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமா சரணாகதி ஆகிட்டு நம்ம கடவுள்கிட்ட கொடுக்கும் போது நம்ம என்ன சொல்றோம், அறிவின் இயலாமையை தானே புரிஞ்சுக்கிறோம் அங்கேயும். சோ இப்ப ஐயா சொல்றதும் அறிவின், சோ நம்மளோட அறிவோட இன்டர்ஃபியர், அறிவின் இயலாமை தான்
அது பக்தி மார்க்கத்துல போயிட்டு லாஸ்ட்ல சரணாகதின்னு ஆகும் போதும் அங்க அறிவின் இயலாமை தான் வருது. இதுல நம்ம ஞானத்தால புரிஞ்சுக்கும் போதும் அந்த அறிவின் இயலாமை தான் போயிட்டு பிராக்டிக்கலா நம்ம அதாவது ஃப்ரஸ்ட்ரேட் ஆயோ இல்ல என்னால முடியலன்னு சொல்லியோ விடுறோம். சோ அதுவும் அறிவின் இயலாமை தான். இங்க ஒரு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த அறிவின் இயலாமைன்னு சொல்றோம் இல்லையா. அண்ட் இல்லையா அந்த மாதிரி இப்போ எனக்கு பர்சனலா என்ன தோன்றதுன்னா நம்ம வந்து ராமகிருஷ்ணரை பத்தி சொல்றோம் ஒரு ஒருத்தரை பத்தியும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல. யாருமே வந்து நான் சொன்னேன் நீ கேளுன்னு நம்ம கிட்ட சொல்லல. நம்மளாதான் அத போய் எடுத்துக்கிட்டோம் இல்லையா. ஏன்னா இது எல்லாமே அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களோட லெவல்ல அவங்களுக்கு தெரிஞ்சதை அப்ப சொன்னாங்க. இப்ப ஐயா சொன்னதுமே ஐயாவோட புரிதல நம்மளோட புரிதலா ஆக்கும் போது மட்டும்தான் நம்மளால அதுல வந்து கிளாரிட்டியோட அடுத்த ஸ்டெப். இப்ப இதையுமே நம்ம ஐயாவோட புரிதல் இப்ப ஐயா ஐயா பத்தி சொல்லும் போது ஜீவன் சார் ரொம்ப ரொம்ப அற்புதமா ஒரு இது சொன்னாரு. இவங்க எல்லாம் வந்து பேட்டன்ட்டுக்கு வாங்கட்டுமான்னு கேட்கும் போது ஐயா சொன்னாராம் இந்த புரிதலுக்கு வந்து யாராலையுமே பேட்டர்ன் வாங்க முடியாதுன்னு ஒரு பேட்டர்ன் வாங்கிடுங்க, இது வந்து அவங்கவுங்க தங்களோட புரிதலா வச்சுக்க வேண்டியது, இது வந்து ஐயாவோட புரிதல் அப்படின்னு எங்க அது ரொம்ப இவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம். இப்ப நம்ம ராமகிருஷ்ணன் சொன்னதையோ வேற யார் சொன்னதையுமே நம்மளோட புரிதலை ஆக்க முயற்சி பண்ணினோம்னா நமக்கு அதுல என்ன தேவைங்கிறத வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அங்கேயிருந்து நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியும். நம்ம வந்து அவங்க அவங்க சொன்னாங்க நம்ம பண்றோம் அவங்க சொன்னாங்க நம்ம பண்றோம்னே நம்ம இருந்ததுனால நமக்கு தெரியல அந்த இடம் தான் நம்ம விட்ட இடமோ தோணுது. ஏன்னா அவங்க யாருமே நான் சொல்றேன் நீ கேளு நம்ம யாருக்குமே சொல்ல அவங்களுக்கு தெரிஞ்சதும் அவங்க சொன்னாங்க நமக்கு தெரிஞ்சது இப்ப நம்ம சொல்ற மாதிரி தானே. அதுக்குள்ள நம்மளும் இத வந்து இப்போ ஐயா புரிதல் மாதிரி ஒன்னொன்று கேட்கும் போதும் அதுல நம்மளோட புரிதல் என்னன்னு நம்ம எடுத்து நம்மளோட புரிதல் ஆக்க முயற்சிக்கும் போது மொத்தமா நமக்கு தேவைப்படலாம் இல்ல பர்சன்டேஜ் தேவைப்படலாம் சம்டைம்ஸ் தேவைப்படாம இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் இல்லையா. சோ அந்த இடம் நம்ம வந்து ஒரு ஸ்கிப் பண்ண இடமோன்னு தோணும். சோ ஃபைனலி இந்த அறிவின் இயலாமை அப்படின்னு அதாவது உன் மனசுல வர எண்ணங்களுக்கும் ஐயா சொல்றது கூட ஒரு தியரி தான் உனக்குள்ள நடந்துட்டு இருக்கிற ஒரு தியரியா நான் எடுத்து சொல்றேன். இந்த இடத்துல அறிவின் இயலாமை என்னன்னு அவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டது நம்ம இப்படி புரிஞ்சுக்கிட்டோம். சுடவழி பேசுறேன் நன்றி மேடம். நான் வீடியோஸ் வந்து சத்சங்கத்தை வீடியோ நான் கண்டிப்பா கேட்டதுல நான் கேக்குறேன் மேடம் கேக்குறேன். ஒரு சீரியஸ் கேட்டீங்கன்னா நல்ல கிளாரிட்டி இருக்கும் சார். அடுத்தடுத்து அழகா அவங்க ஃப்ரேம் பண்ணிருந்தாங்க. சரிங்க தேங்க்ஸ் மேடம் ரொம்ப நன்றி மேடம். நான் கேக்குறேன் மேடம். தேங்க்யூ. ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே 9:12 ஆச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாமா. வேற யாருக்கான க்வெஸ்சன் இருக்கா? இது மேடம் சொல்லுங்க. இதுல வந்து சயின்ஸ்ல வந்து அதாவது என்னன்னா டிஸ்கவரின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து இன்வென்ஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி சயின்ஸ்ன்னுவாங்க அப்புறம் டெக்னாலஜி. டிஸ்கவரின்றது என்னன்னாக்கா ஐயா வந்து என்ன சொல்றாங்கன்னா நம் மனசை வந்து இது பண்ண முடியாது சரி பண்ண முடியாது நம்ம ஒன்று அதுவா போதும் அதுவா போவோம் அதுதான் பிரவாகம் சொல்லுவாங்க. டிஸ்கவரி இன்னொரு பகுதியும் இருக்கு மனசுல இருந்து ஒரு பகுதி இருக்கு அது பேர் வந்து அறிவு. இந்த அறிவை கொண்டு நம்ம வந்து அகத்தை சரி பண்ண முடியாது. இந்த அறிவு வந்து புறத்துக்கு மட்டும்தான். அதான் ஐயா கூட எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்லுவாங்க இந்த ஆயின்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா என்ன பண்றாங்க ஒன்லி ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஆக்சுவலி சொல்லுவாங்க ஐயா அடிக்கடி அந்த எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த அறிவை கொண்டு நம்ம வந்து புறச்செயலுக்கு தான் பயன்படுத்தணுமே தவிர அகத்தை சரி பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடாது. தட் இஸ் த மிஸ்டேக் வி ஆர் வெரி ஆஃபன் யூஸ் பண்ணுவோம். அது பழக்க வழக்கத்துல வந்துருவது. இதுல மட்டும்தான் நம்ம கவனமா இருக்கணும். இதை மறந்துடுவோம் அப்படின்றது சில அதையும் அதுக்கும் ஐயா பதில் சொல்லியிருக்காங்க. நம்ம இது புரிஞ்சுகிட்ட பிறகு கூட என்ன செய்யணும் பழைய தோசத்துல பழைய வீட்டுக்கு போயிடுறோம். அதுக்கப்புறம் ஓகே ரெண்டு தெரு தள்ளி தான் நம்ம புது வீட்டுக்கு மாத்திட்டு நாங்க போறோம். கிட்டத்தட்ட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது ரெண்டுமே சொல்லிட்டாங்க ஐயா. சயின்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க டெக்னிக்கும். ரொம்ப தேங்க்யூ.
ஓகே, 9:15 ஆச்சு, நம்ம முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். கலந்து கொண்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. நன்றி மேடம். நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.